சரி எப்படியோ நல்லபடியாக கோயிலுக்கு வந்து முடிஞ்சுது, அர்ச்சனையும் செய்தாச்சு. பரவாயில்லை, அந்த அந்த ஆகப்பெரிய கோயில் இல்லை, ஆனாலும் இவ்வளோ ஸ்தலங்கள் இருக்க பரவாயில்லை. அந்த டிஸ்டர்பன்ஸாக கஷ்டமாகலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பழையபடி கனநாளுக்கு பிறகு இப்படி நடந்து நடந்து வீடியோ எடுக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கேன். இப்போ இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு முருகன் கோயிலை நான் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன முருகன் கோயிலாம் பரவாயில்லை, என்றாலும் வந்து அந்த முருகனோட மோத்தை பார்க்கலையா எப்படி இருக்கார். அந்த இந்த கோயிலில் அந்த கோயிலோட அளவு முக்கியம் இல்லை, அங்கே இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் அது இந்த கோயிலையும் இருக்குது. ஊர் கோயிலோட ஒரு ஃபீலிங் வர்றது இங்கே போனால் அது அம்மா அடிக்கடி சொல்லுவாள். ஏன்னா அவள் இருந்த ஊரில் வந்து பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்கிறது, ஸோ அடிக்கடி போகிறவா போல். ஸோ அந்த உணர்வு வந்து இங்கேயும் வரேன்னு சொல்கிறவா எப்போ வந்தாலும். இன்றைக்கு தான் ஏதோ இதை வீடியோ எடுத்து போடுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. முருகன் முடிவு பண்ணிட்டார் போல், இன்றைக்கு தான் வீடியோவில் வரவன் ஒன்று நான் முடிவு பண்ணுறது இல்லையே. எடுத்துக்கோங்க, போயிருக்கேன், எடுக்க முடிஞ்சதில்லை. இங்கே வந்து இந்த கோயிலில் நிறைய விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. பார்த்திங்கண்டா இந்த அர்ச்சனை செய்கிறது டெக்னிக் வந்து இந்த டிக்கெட் வாங்க மாட்டேன் நம்ம இங்கே. நார்மலாக வந்து நாங்கள் போய் பேர் எழுதி கொடுத்துட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து காசை போடுறது. ஏன்னா மெட்ட கோயில்களில் வந்து இங்கே எல்லாம் டிக்கெட் எடுக்கிறது அர்ச்சனைக்கு. ஏன்டா அவ்வளோ அவசரப்படுற, எங்கடா போகிறீங்க எல்லாரும், எங்கடா போகிறீங்க, எங்கடா போகிறாங்க, எங்கடா போகிறாங்க? இப்போ நீங்கள் அதான் இது ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த கோயிலில் வந்து போயிட்டு அர்ச்சனை டிக்கெட் அங்கே எடுக்கிறேன்ட்டு யோசிச்சு கொண்டிருப்பினும். நானும் அந்த பிள்ளைய விட்டேன்னா அதால் தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் இது ஒரு இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுருங்க. நேரடியாக போய் அங்கே ஒரு பேப்பர் இருக்கும், பேனை இருக்கும், அதில் போய் நீங்கள் ராசி நட்சத்திரம் பேர்களெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா ஓகே. அவை அர்ச்சனை செய்துட்டு எல்லா சாமிக்கும் சேர்த்து ஒரேடியாக தான் செய்யணும். இங்கே அதை தனித்தனியாக அர்ச்சனை செய்கிறதெல்லாம் இல்லை. ஒரு நாள் முடிஞ்சால் வந்து பாருங்கள், நேரம் இருக்கேக்க வந்து பாருங்கள். அட்ரெஸ்ஸை போடுறேன், அந்த மனநிம்மதியோடு போங்க. சரி, தைப்பூச வீடியோ கனலாக இட்டு இப்படி ரோட்டில் நடந்து நடந்து எடுத்து பழையபடி ஒரு ஒரு குட்டி கதையை ஒன்று சொல்கிறேன். இந்த கதை வந்து உண்மையாக பொய்யாண்டு இப்போ நான் சொல்கிறதா, உண்மையாக பொய்யாண்டு பார்க்காதீங்க, அதோட கருத்தை மட்டும் மடுங்க. மெயினாக உண்மையாக பொய்யாண்டு பார்த்துக்கொண்டு கதையோட கருத்தை விடுறது வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? தோலை சாப்பிட்டுட்டு பழத்தை எறிகிற மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ அதான் ஒரு கதையில் வந்து உண்மையாக பொய்யாண்டு முதல்ல தேடாதீங்க. முதல் விஷயம் வந்து அதில் சொல்லி கருத்து சரியா பிள்ளையா உங்களுக்கு ஒத்து வருமா இல்லையா அதை மட்டும் பாருங்கள். அங்கே கதைக்கு போவோம். என்னென்னா இது வந்து ஒரு பெரிய முருகன் கோயிலில் வந்து ஒரு பிச்சைக்காரன் வாசலில் இருப்பானா, அந்த ஞானியோ இல்லை அந்த பிச்சைக்காரனோ, அந்த மனுஷன் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் சும்மா இந்த வெறும் காற்றை பார்த்துக்கொண்டு பிசத்தி கொண்டு இருக்குமாம். அந்த மனுஷன் பிசத்தி கொண்டு இருக்குமெண்டா என்ன, அந்த வெறும் காற்றை பார்த்து சிரிக்குமாம், சிரித்து சிரித்து பேசுவாராம், திடீர்னு கோவப்பட்டு சண்டை பிடிப்பாராம், பேசுவாராம், திட்டு வராம், செல்லமாக விளையாடுவாராம். அதே கோயிலுக்கு அடிக்கடி வர ஒரு பெரிய முருகபக்தன் இருக்காராம். அந்த முருகபக்தன் வந்து அந்த கோயிலோட தர்மத்தை அந்த நிர்வாகத்துக்கு கோயிலோட நிர்வாகத்திட்ட போய் சொல்கிறாராம். என்னென்னா இந்த அதான் அந்த பிச்சைக்காரன் கோயிலுக்கு முன்னாலே வந்து இப்படி பிசத்தி கொண்டிருக்கிறது வந்து ஏதோ அந்த வெளி ஆக்களுக்கு, வெளி மதக்காரர்களுக்கும் வேறு ஊரில் இருந்து இந்த கோயிலை பார்க்க வர ஆக்களுக்கும் முன்னால் வந்து நம்மளோட கோயிலை ஒரு ஒரு தவறான ஒரு இமேஜில் காட்டுது, நம்மளை வந்து ஒரு குறைச்சிட போடுற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எங்களோட கோயிலுக்கு இருக்கிற மரியாதை குறையுது இந்த மனுஷன் முன்னாலே இருந்து இப்படி லூசு மாதிரி கத்தி கொண்டிருக்கேன் என்று வந்து ஒருத்தர் வந்து அந்த அந்த முருகபக்தன் வந்து அந்த தர்மத்தாட்ட அந்த கோயில் நிர்வாகத்திட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ எல்லாருமா சேர்ந்து பிளான் போட்டால் அந்த கிழவனை வந்து அந்த முன்னாலே இருந்த அந்த பிச்சைக்காரனை வந்து எப்படியோ துரத்தி அடித்தாச்சான். இப்போ அந்த முருகபக்தன் அவர் வந்து சொல்லாத மந்திரம் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, கும்பிடாத விதங்கள் இல்லை, செய்யாத பூசைகள் இல்லை. அவர் வந்து அந்த முருக பக்தர்களையே பேர் போன ஒரு ஆள் மாதிரி அந்த ஊருக்குள்ளே. அந்த கோயிலுக்கு போனாலே அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வரவேற்பு இருக்குது.
அப்போ இந்த கிழவனை வந்து இந்த பிச்சைக்காரனை வந்து துரத்தி அடித்தா கூட ஒரு நாள் வந்து அந்த பக்தன் போய் நித்ரவள்ளிக்க கனவோட நம்ம யார் நம்ம ஆள் முருகன் வந்தாரா, நீ என்ன வந்து நிம்மதியாக கும்பிட்றதுக்காக நான் உரையாடி கொண்டிருக்கிறத வந்து நீ ஏன் தடுக்கிற என்னோட இந்த பக்தனுக்கு புரிய இல்லை. ஒருக்க ஒரேடியாக அந்த அந்த மண்டை குழம்பி போயிட்டாங்க. அந்த பக்தன் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மூளையை குழம்பிட்டான். அவனுக்கு என்னடா இது, முருகன் உரையாடுறத நான் தடுத்தேன். நான் மாதிரி யோசிச்சு ஆழமாக யோசிக்கிறான். அவன்கிட்ட பிஞ்ச அறிவுக்கு எந்த அளவு யோசிக்க முடியுமோ யோசிக்கிறான். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் விளங்கியிருக்குமே எங்கே போகுது இந்த கதையண்டு. விளங்காட்டின்னு சொல்லுவேன், விளங்கினாலும் சொல்லுவேன். அந்த பிச்சைக்காரன் இருக்கிற பிச்சைக்காரன் அவர் வந்து வெறுங்காற்றை பற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்கையில் வெறுங்காற்றை பார்த்து இந்த பிச்சைக்காரன் இருக்காரு அவர் வந்து வெறுங்காற்றை பார்த்து காய்ச்சி கொண்டு வரையில் உலக காலமாக வந்து முருகன் தான் அவருக்கு அவருக்கு யாரும் கண்டுக்காத ஜீவனை கண்டுக்கிறதுக்கு வந்தது தான் தெய்வம். அவரோடு இருந்து காய்ச்சி கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் அந்த கிழவனோட இருந்து காய்ச்சி கொண்டிருந்தது முருகன் தான். உரிமையாக பேசி பின்னம், உரிமையாக விளையாடி பின்னம், உரிமையாக அடித்து பின்னம். அந்த தாத்தாவுக்கும் அந்த வயசு போன தாத்தாவுக்கும் இந்த முருகனுக்கும் வந்து ஒரு ஒரு செல்லமான உறவு தெரியாதா. நம்ம ஆளுக்கு தானே வயசு போன ஆளுக்கு வேண்டாலே பிடிக்கும். அங்கே அவள் யார், இப்போ இந்த தாத்தா, இப்படி நிறைய பேர் இருக்கணும். இல்லை இதுலேருந்து சிம்பிளாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்படி மந்திரம்னு சொல்லி அப்படி மந்திரம்னு சொல்லி அந்த தேவாரம் படித்து இந்த தேவாரம் படித்து இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், தவறான விஷயங்கள் இல்லை, செய்கிறது நல்லது. அந்தந்த மாதிரி பூஜை பண்ணினா மட்டும்தான் கடவுள் நம்மளோட இருப்பாருண்டா சத்தியமாக இல்லை. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணினான், அவனை ஒரு நாள் கூட கோயில் வாசல்லையே இருக்கவனான்னு சொல்கிறாங்கன்னா கோயிலுக்குள்ளே விட்டுருப்பினுமா? அதுதான் மேட்டர். அவன் கோயிலுக்குள்ளேயே போனது இல்லை. அப்படி இருந்தும் அவன் வந்து இவ்வளோ காலமாக முருகனோட காய்ச்சி கொண்டிருந்தான். ஏறண்டா அவன் வந்து அந்த பிச்சைக்காரன் வந்து ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கைக்க முருகனோட சாப்பாட்டை தான் சாப்பிட்ருக்கான். சனங்கள் வந்து ஏதாச்சும் உள்ளுக்க போயிட்டு வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்து வந்து கொடுக்குங்க, அப்போ முருகனோட சாப்பாட்டை தான் சாப்பிட்ருக்கான். முருகனை பற்றி தான் நினச்சிருக்கான். அவனுக்கு வேறு யாரும் நினைக்கிறது, அவனுக்கு சொந்த வந்தம் வண்டி யாருமே இல்லை. அவன் வேறு யாரும் நினைக்கிறது, அப்படியேக்கையும் முருகன், நினைக்கேக்கையும் முருகன், தூங்கினாலும் முருகன், படுத்த இடம் அங்கே கோயில் வாசலில் நினைச்சா காணும், வேறு ஒன்றுமே இல்லை. அதுவும் உரிமையோடு நினைச்சா இன்னும் நல்லது. அதுக்கு அவங்கள நான் 24 மாற்றி ஆனாலாம் நினைக்க சொல்லல. கொஞ்சா அப்பப்போ பிரச்சனை இல்லாத நேரத்துலேயும் கடவுளை பற்றி நினைங்க, ஒரு விஷயம் தேவைப்படாத நேரத்துலேயும் கடவுளை பற்றி நினைங்க. சரி, இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு விட்டால் விடிய விடிய நான் காய்ச்சிக்கொண்டே இருப்பேன். முருகனை பற்றி ஆச்சு காய்ச்சிக்கொண்டே இருக்கலாம். அன்றைக்கு கனநாளுக்கு பிறகு எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டேன், முருகனோட பாட்டு தான். என்ன தான் குத்துப்பாட்டு, என்ன தான் அந்த மாதிரி இந்த மாதிரி செம்ம பாட்டுகள் வந்தாலும் இந்த பாட்டை அடிச்சுக்க முடியாதான். இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் தானே உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரியான டாட்டா. இப்போ நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகிறது முடியாது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வந்து ஒரு பால் பெட்டி வாங்கிட்டு போவோம். எனிவர் என்ன, வாங்க முருகன் கோயிலுக்கு போவோம். பால் பெட்டியும் வாங்கியாச்சு, லேட் ஆகிடக்கூடாது, டப்பு டப்பு டப்புன்னு போவோம். இனி வாங்க கோயில் வாசலில் போய் சந்திப்போம். இதுதான் அந்த ரோட்டோட பேர். உங்களுக்கு முழுசாக அட்ரஸ் எதுக்கும் பிறகு போடு வந்தனே. நாங்கள் இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த ஞான பழமேல சத்தியமா, புத்த
மனசுல மொத்த நரப்புல குடியிருக்கிற சண்முகா அறுபடைய சண்முகா நெஞ்சுக்குள்ளதா சண்முகா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆனை முகத்தானே நிலா மூதோடு கலந்தானடக்கிய பேதிய இது போல்லமை ஆளும் மாறே போய் பாதிக்கும்ல தான்